கொம்பம் பாவக்காய் தோரன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு நான் வந்து ஒரு மூணு பாவக்காய் எடுத்து வச்சுருக்கேன், ஒரு கைப்பிடி சின்ன வெங்காயம், ஒரு சின்ன சைஸு பெரிய வெங்காயம். அதுக்கு முன்னாடி பாவக்காயை கட் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் தயிரும் தண்ணியும் அதில் கொஞ்சம் கல்லுப்பும் போட்டு கலக்கி வச்சுக்கிறேன். நான் பாவக்காயை கட் பண்ணி அதுக்குள்ளே தான் போட போகிறேன். அது வந்து பாவக்காயோட கசப்பு தன்மையை கொஞ்சம் ரிமூவ் பண்ணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ப்ராசஸ். ஓகேயா, இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பாவக்காய்க்குள்ளே அந்த பஞ்சு மாதிரி இருக்குல்ல, அதாவது அந்த விதையை வந்து எடுத்துக்கிறோம். பாவக்காய் ரெண்டு ஹாஃபாக கட் பண்ணிவிட்டு பாவக்காயை வெட்டி வெட்டி நம்ம வந்து அந்த பவுலுக்குள்ளே போட்டு வச்சுக்கலாம். அந்த பவுலில் என்ன இருக்குன்னு மறுபடியும் சொல்கிறேன், கொஞ்சோண்டு தயிர் தண்ணி கல் உப்பு. பாவக்காயை எவ்வளோ தின்னாக ஸ்லைஸ் பண்ண முடியுமோ அவ்வளோ தின்னாக நம்ம ஸ்லைஸ் பண்ணிக்கலாம். அந்த சட்டிக்குள்ளே போட்டு நல்லா ஒரு கலக்கு கலக்கி விட்டு புளிஞ்சு ஸ்ட்ரைன் பண்ணி எடுத்து நம்ம வேறு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம இந்த தோரன் செய்ய ஆரம்பிக்கலாம். இதுக்கு நம்ம ஒரு 4-5 கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கலாம். எந்த குக்கிங் ஆயிலாக இருந்தாலும் பரவாயில்ல. எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு போட்டு கடுகு நல்லா வெடிக்கணும். வெடித்ததுக்கப்புறமா நம்ம வந்து சோம்பு போட்டுக்கிறோம். எதுக்காக கடுகு வெடிக்கிறதுக்கு முன்னாடி போடக்கூடாதுன்னா, நமக்கு வந்து வயிறு வந்து குணம் இல்லாமல் ஆகிடும். கடுகு வெடிக்கலைன்னா வயிற்று வலியெல்லாம் வர ஆரம்பிச்சிடும். ஸோ அதனால் நம்ம கடுகு யூஸ் பண்ணும் போது நல்லா வெடிக்குதா அப்படின்னு பார்த்துட்டு தான் அடுத்த ஸ்டெப்புக்கு போகணும். ஸோ இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கலாம். நல்லா வெங்காயம் ஃப்ரை ஆகட்டும். எல்லா வெங்காயத்தையும் போட்டுட்டோம். சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருந்ததையும் ஹாஃப் ஹாஃபாக கட் பண்ணி போட்டிருக்கோம். ஒரு பெரிய வெங்காயத்தையும் போட்டுக்கிறோம். இது நல்லா மூடி வச்சு நல்லா வெங்காயத்தை ஃப்ரை பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி புளிஞ்சு ஸ்ட்ரைன் பண்ணி வச்சுருந்தோம்ல அந்த பாவக்காயை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாவக்காயை ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள், பாவக்காயோட அளவு வெங்காயோட அளவு எப்படி இருக்குன்னு பாருங்கள். ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் நம்ம இந்த பாவக்காயோட கசப்பை தெரியாமல் பசங்களுக்கெல்லாம் கொடுக்கும்போது அவங்க சாப்பிடுவாங்க. கசப்பு இருக்க தான் செய்யும், ஆனால் ரொம்ப கசக்காது. ஸோ அதை மேக்ஸிமம் எவ்வளோ ரெடியூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம இந்த ஊற வச்சு புளிஞ்சு எடுத்தோம்ல தயிர்லேயும் உப்புலேயும், அதுவும் பின்ன நிறைய வெங்காயம் சேர்த்தாலும் வெங்காயத்தோட ஸ்வீட்னஸ் அதிகமாகவும் பாவக்காயோட கசப்பும் வந்து கொஞ்சம் கம்மியாகவும் நமக்கு தெரியும். இப்போ வந்து நல்லா வதக்கிட்டோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாவக்காயை. இந்த பாவக்காய் தோரன் வந்து பசங்க நல்லாவே சாப்பிடுவாங்க கண்டிப்பாக. நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போது ஒரு தடவை மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள், பாவக்காயும் வெங்காயமும் நல்லா சேர்ந்து வெந்து வந்திருக்கு. இதுக்கு நம்ம நல்ல எண்ணெயும் ஊற்றி ஃப்ரை பண்ணணும். அப்போ தான் வந்து நல்ல டேஸ்டாக கிடைக்கும் நமக்கு பாவக்காய். நல்லா அடுப்பு வந்து ஃபுல் ஃப்ளேம் வச்சு ஸ்டிர் ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த பாவக்காயோடைய எட்ஜெல்லாம் வந்து ப்ரௌன் ஆகி கொஞ்சம் கிறிஸ்பாக கிடைக்கும். பாருங்க, எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு பாருங்க பாவக்காயில. இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வர ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறோம். அது கூடயே காரத்துக்காக ஒரு ஃபுல் டேபிள் ஸ்பூன் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா மிளகா பொடி போட்டுக்கிறோம். 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பொடி. ஸோ இது நல்லா போட்டுட்டு எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் தான் இது போடணும். அப்போ தான் பாவக்காய் வந்து எண்ணெயிலே நல்லா வேகும். இன்னொரு வாட்டி நம்ம நல்லா ஸ்டிர் ஃப்ரை பண்ணி விட்டுக்கலாம். பாவக்காய் வந்து பசங்களுக்கு கொடுக்கறது எவ்வளோ நல்லதுன்னா, அவங்க வயிற்றில் இருக்கிற கிருமிகள் எல்லாமே வந்து அது வந்து கொல்லும். அது பெரியவங்களுக்கும் ரொம்ப நல்லது. நம்ம ஒரு மாதத்தில் எப்படியும் ஒரு 5 வாட்டியாச்சும் பாவக்காய் சாப்பிட்றதுக்கு பார்த்துக்கணும். கொஞ்சம் மல்லிப்பொடியும் சேர்த்து நம்ம இதை வந்து ஸ்டிர் ஃப்ரை பண்ணிக்கலாம். வீட்டில் வந்து எப்படியும் நீங்கள் ஒரு மாதத்துக்கு அட்லீஸ்ட் ஒரு மினிமம் 2 வாட்டி மேக்ஸிமம் ஒரு 5 வாட்டி பாவக்காய் சேர்த்துக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. பொடி பாவக்காயாக இருந்தாலும் சரி, கொம்பம் பாவக்காயாக இருந்தாலும் சரி, இதே ப்ராசஸில் செஞ்சிங்கன்னா நம்ம கசப்பு வந்து நம்ம மேக்ஸிமம் ரெடியூஸ் பண்ண முடியும். பாவக்காய் தோரன் ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.